என்னென்ன ஒரு சினிமா நேரிலே நீங்கள் சூர்யா நான் உடைய அன்பான ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கைண்ட்லி இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் உங்களுக்கு தெளிவாக தெரியும் முக்கியமாக சூர்யா சாரும் பாண்டியராஜ் சாரும் இப்போ ஒரு சூப்பரான ப்ராஜெக்டை சன் பிக்சர்ஸோட கை கோர்த்து ஆரம்பிச்சாங்க அதில் ப்ரியா அவர்கள் ஹீரோயினா பண்ணுறாங்க நமக்கு எல்லாருமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஷெடியூலை முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம சூர்யா சார் அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருந்தாலும் அதுலேயும் அப்படியே கமிட் ஆகி போயிட்டு இருந்தார் அதுக்கு நடுவில் பாண்டியராஜ் சார் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜ்கிரண் சார் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டோடய ஃபஸ்ட்டு ஷெட்யூலும் ஸ்டார்ட் பண்ணி போனார் இப்போ இந்த லாக்டவுன் கொரோனா அப்படின்றது வந்ததுனால எல்லா படக்குழுமே வந்து அவங்களுடைய அந்த ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய தமிழக அரசு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த ஜூலைக்கு மேலே வந்து இந்த ஷூட்டிங்ஸ்லாம் வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்ற அப்டேட் கேட்ட உடனே நம்மளுடைய சன் பிக்சர்ஸ் அண்டு நம்மளுடைய பாண்டியராஜ் சாருடைய படக்குழு என்ன பிளான் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நம்ம ஷூட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னும் கூடுதலாம் அப்படின்னு இந்த படத்தை வில்லனா வினய் அவர்கள் நடிக்கிறார் உங்க எல்லாருக்குமே தெரியும் துப்பறிவாளர்களுமே வந்து வினய் அவர்கள் வில்லனா வந்திருந்தார் இருந்தாரு அதுக்கப்புறமா வந்து டாக்டர் படத்திலுமே அவர் தான் வில்லனா நடிக்க போறான்றது அந்த டீமே அபிஷியலா சொல்லி படமும் அது முடிஞ்சிச்சு ரிலீஸுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து இந்த படத்திலுமே வினய் அவர்கள் தான் ஹீரோவா அதை பார்த்தீங்கன்னா ஹீரோவா இருந்து வில்லனா மாறுறாரு அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவருடைய நிறைய படங்கள் ஹீரோவா நடிச்சு நம்ம பார்த்துருக்கோம் பட் அவருடைய வில்லன் ஆக்டிங் இன்னும் வேற லெவல்ல இருக்கு அது மட்டும் ஒரு மாதிரி ஒரு பாஷா இருக்கார் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான வில்லன் இந்த கதைக்களத்துக்கு கரெக்டாக இருப்பார்ன்னு சொல்லிட்டு பாண்டியராட்சியார் யோசிச்சிருக்காரு அப்படி என்ன இந்த கதைக்களம் அந்த கதையோட கரு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுதான் சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கோர சம்பவம் நடந்து நிறைய பெண்களை ஏமாற்றி அவங்கள வீடியோ எடுத்து அவங்கள ரொம்ப ஆபாசமாக நடத்துனாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மன கஷ்டத்தையும் உடல் கஷ்டத்தையும் கொடுத்துருந்தாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸாக உலகம் மொத்தம் வெடிச்சது அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு இந்த படத்தோடையே கதையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை தான் நான் பார்க்குறேன் இந்த ஒரு அப்டேட் கேட்டவொடனே உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்றது கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ஒரு பயங்கரமான அப்டேட்டில் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேமலை சப்ஸ்க்ரைப் பண்ண கைண்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ண பிள்ளைக்கான அப்ரெஸ் பண்ணுங்க டாடா பாய் சொல்லி நான் பிரவின் கேஸ் பாய்